வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடையில இருக்கக்கூடிய பஞ்சலோகத்தால ஆன நம்ம வாராகி அம்மனை தான் பார்க்க போறோம். விளக்கு கடை அப்படின்னாலே வாராகி அம்மனுக்கு ரொம்பவே பிரசித்தம். வாராகி அம்மன் வந்து விளக்கு கடையில நம்ம கடையில தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் விளக்குனே செஞ்சது வாராகிக்கு நம்மளுடைய விளக்கு கடையில தான். அதனாலவோ என்னவோ தெரியாது, எல்லாருமே இங்க வந்து நிறைய பேரு வாராகிய தேடி வரவங்க நிறையவே இருப்பாங்க. நம்மளுமே தொடர்ந்து நிறைய பதிவுகள் வாராகிய பத்தி தான் போட்டுட்டு இருப்போம். சோ அந்த வகையில இன்னைக்கு நாம பஞ்சலோகத்தால செய்யப்பட்ட வாராகி அம்மன் பார்க்க போறோம். வெளியூர்ல இருந்து விளக்கு கடைக்கு வந்து ஆர்டர் பண்றவங்க வந்து அம்பாள்கிட்ட வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அம்பாள்கிட்ட வச்சு கொடுங்க மேடம், நீங்களே வந்து எனக்கு பூஜை பண்ணி அம்பாள் உங்க கையால எடுத்து கொடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க. அதே மாதிரி இங்க வந்து வாங்கக்கூடியவங்க மேடம் நீங்க உங்க கையால கொடுங்க, அம்பாள்கிட்ட வச்சு வேண்டி கொடுங்க அப்படிங்கிறீங்க. உண்மையிலே இது வந்து எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியமா தான் நாங்க கருதுறோம். ஏன்னா இங்க அம்பாள்கிட்ட போய் அம்பாள் மடியில அவங்க வாங்கக்கூடிய அந்த வாராகியம்மன் விக்கிரகத்தை வச்சு அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உண்மையிலேயே அம்பாள் வந்து எங்களை நல்லா வச்சிருக்கிறா. இதே நம்பிக்கையோட இங்க வாங்கி போற எல்லா பெருமக்களையும் எல்லா மக்களையும் வந்து அம்பாள் வந்து நல்லாவே பார்த்துப்பா அப்படின்ற நம்பிக்கையோடையும் வேண்டுதலோடையும் இன்னைக்கு இந்த பதிவுக்குள்ள போகலாம். நம்மளுடைய விளக்கு கடையில வாராகியம்மன் வாங்குற எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த வளம் தரும் வாராகியம்மன் வழிபாடு பற்றின ஒரு காடு, அது மாதிரி அம்பாள் வந்து என்னென்னக்கெல்லாம் வழிபடலாம், என்ன பூவெல்லாம் சாத்தனா, அந்த டீட்டெயில் எல்லாமே இருக்கும். அம்பாளுக்கு என்ன பிரசாதம் படைக்கலாம் அந்த டீட்டெயில் எல்லாமே இருக்கும். அதை மாதிரி இந்த வாராகியம்மனுக்கான பஞ்சமி சந்தனம் அதுவுமே வந்து நம்ம வந்து வாங்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக கொடுப்போம். இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது வாராகியம்மனோட ரொம்பவே சின்ன விக்கிரகம். இதை வந்து சின்ன விக்கிரகம் அப்படி பார்க்க தான் நல்ல சின்ன விக்கிரகமே தவிர, ஆனால் அதில் எந்த குறைபாடும் இல்லை, அவ்வளோ அழகாக தத்ரூபமாக செஞ்சுருக்காங்க. ஒரு ஃபோட்டோவில் உள்ள படம் மாதிரி அம்பாள் அழகாக பீடத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி உங்களுக்கு நான் கையில் வச்சுருக்கும் போதே தெரியும் அது எவ்வளோ குட்டின்னு. ஆனால் அதுலேயுமே அவ்வளோ நுணுக்கமாக அழகாக செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த விக்கிரகத்தோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா 2 இன்ச்சு தான். 2 இன்ச்சில் பஞ்சலோகத்தில் இவ்வளோ அழகாக கலைநயத்தோடு செஞ்சுருக்காங்க. பித்தளையில் வர்றதெல்லாம் இந்த அளவுக்கு அழகு இல்லை, அதாவது குட்டியில் சொல்கிறேன், பெருசில் ஓரளவுக்கு சொல்லலாம், ஆனால் சின்னதில் வந்து இந்த அளவுக்கு அழகாக எந்த விக்கிரகமும் இருந்ததில்லை. அது மாதிரி அடுத்ததை நம்ம பார்க்கணும் அப்படின்னா 4 கையோடு இருக்கக்கூடிய அம்பாள் வாராகி அம்மன் சங்கு சக்கரத்தோட 4 கையோடு இருக்காங்க, அபயஹஸ்தம் வரதஹஸ்தத்தோட. அது ஒரு 3 இன்ச்சு 2.5 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய அம்மன். அடுத்ததை நம்ம பார்க்கறது உலக்கையும் கலப்பையும் வச்சுட்டு இருக்கக்கூடிய அம்பாள், அவங்களுமே 4 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடியவங்க, 3.5 to 4 இன்ச்சு உயரத்தில். அடுத்ததாக 8 கையோடு இருக்கக்கூடிய அம்பாள், 4 இன்ச்சில் நல்லா அழகாக பார்த்த உடனே எல்லாருக்கும் பிடிக்குது. நான் இந்த அளவு எனக்கு இருந்தால் போதும், வீட்டில் சின்னதாக தான் வைக்கணும், ஆனால் பஞ்சலோகத்தில் தான் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த அளவு தாராளமாக வாங்கிக்கிறாங்க. அதே அம்பாள் திருவாச்சியோடு இருக்கிற மாதிரி ரொம்பவே அழகாக கீழே வந்து அம்பாள் வந்து கால் வைக்கிறதுக்கு கூட வந்து ஒரு தாமர பீடம் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது 5.5 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய அம்பாள், நல்லா கனமாக திருவாச்சி இல்லாமலே நல்லா 5.5 இன்ச்சு உயரம், பட் ரொம்ப அழகும் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்களுமே இப்போ நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்காங்க. மாதிரி உலக்கையும் கலப்பையும் அபயஹஸ்தமும் பரதஹஸ்தமும் இருக்கக்கூடிய அம்பாள், அவங்க ஒரு 6.5 இன்ச்சு உயரத்தில் திருவாச்சியோட 6.5 இன்ச்சு உயரம் வர்ற மாதிரியான அம்பாள். ஸோ அவங்களுமே பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட அன்னை. மாதிரி நிறைய பேர் வாங்குறது இந்த அம்பாள் தான். ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் பெருசாக தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அம்பாள் வாங்கிக்கிறாங்க. பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட அம்பாள், 6.5 இன்ச்சு உயரத்தில் இருக்காங்க. மாதிரி எனக்கு அம்பாலே 6 to 7 இன்ச்சு உயரத்தில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அம்பாள் வாங்கிக்கிறாங்க, ரொம்பவே அழகாக இருக்காங்க. 8 கையோட அம்பாள் அந்த காட்சி தர்றதே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 7 இன்ச்சு உயரம் இந்த விக்கிரகம். அதே அம்பாள் திருவாச்சியோட
திருவாச்சியோட கிட்டத்தட்ட 9 இன்ச்சுக்கு மேலேயே வந்துருவாங்க. 9 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்ததை நாம் பார்க்க இருக்கிறது 12 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய அம்பாள், திருவாச்சியோட 12 இன்ச்சு. ஸோ அம்பாள் வந்து ஒரு 10 இன்ச்சு உயரத்தில் இருப்பாங்க, திருவாச்சி ஒரு கண்டிப்பாக 9 இன்ச்சு அம்பாள் உயரம் வருவாங்க, 12 இன்ச்சு வந்து திருவாச்சியோட வந்துடுது. அடுத்ததை நம்ம பார்க்கறது ரொம்பவே பிரம்மாண்டமாக, இப்போ 12 இன்ச்சு உயரத்தில் அம்பாள் மட்டுமே, திருவாச்சி இல்லாமலேயே அம்பாள் வந்து 12 இன்ச்சு உயரத்தில் இருக்காங்க. ரொம்ப அழகாக இப்போ தான் வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இமிடியட்டாக நீங்கள் வாங்கிக்கோங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது நம்ம விளக்கடைக்கு வர்றவங்க எனக்கு அந்த அம்பாள் மாதிரியே வேணும்னு கேட்பாங்க, எனக்கு அந்த அம்பாள் மாதிரியே கொடுங்க, திருவாச்சி இல்லைனாலும் பரவாயில்ல எனக்கு பெருசாக வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு இந்த அம்பாள் வந்து ரொம்பவே ஆப்டாக இருப்பாங்க. மாதிரி திரிசக்தி வராகி பஞ்சலோகத்தில் நம்ம பண்ணது, தாமர பீடத்தில் அம்பாள் உட்காந்துருப்பா, பத்மாசனத்தில் ஒரு கையில் சக்கரம், ஒரு கையில் திரிசூலம், ஒரு கையில் ஓலச்சுவடி, ஒரு கையில் அபயஹஸ்தம் பிடிச்சி அம்பாள் வந்து இருக்காங்க. ரொம்பவே அழகு முகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ரீமியம் ஒர்க்குன்னு ரொம்ப நேர்த்தியாக செய்யப்பட்ட அம்பாள். அவங்களிலேயே அம்பாள் வந்து 7 இன்ச்சு உயரம், 7 இன்ச்சு உயரத்தில் அம்பாளும், திருவாச்சி தனியாகவும் இருக்குது. திருவாச்சி பார்த்திங்கன்னா மேலே வந்து திருவாச்சியிலேயே வந்து உலக்கையும் கலப்பையும் கொடுத்துருப்பாங்க, திருவாச்சியை நம்ம பின்னாடி எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருக்கு. ரொம்பவே அழகாக அந்த ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா தாமர பீடமும் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த அம்பாள் இப்போ இருக்காங்க, ஏன்னா இதெல்லாமே வந்து இருக்கும்போது வாங்கிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பஞ்சலோகம் வந்து நம்மளுக்கு மாஸ் ப்ரொடக்ஷன் கிடையாது, ஒரு பொருள் ஒரு ஒரு விக்கிரகம் செஞ்சு வர்றதுக்கே நம்மளுக்கு ரொம்பவே டைம் எடுக்குது. ஸோ அதனால் ஒவ்வொரு தடவையும் ஆர்டர் கொடுக்கும்போது நம்ம நிறையவே கொடுத்தா கூட ரொம்ப கம்மியாக தான் நம்மளுக்கே கிடைக்குது. ஸோ அதனால் பஞ்சலோகம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அதை இமிடியட்டாக வாங்கிக்கோங்க, அல்லது திரும்ப ஒரு மாதம் வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். நாம் இன்னைக்கு பார்த்த இந்த வாராகி அம்மன் விக்கிரகங்கள் பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பஞ்சலோகத்தில் கலெக்ஷன்ஸ் இருக்கா, ஸ்டாக் இருக்கா, அந்த டவுட் எல்லாம் இருக்குது. அதனால தான் இந்த பதிவு. ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்மளுடைய வெப்சைட் மூலமாக நம்மளுக்கு வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம். நீங்கள் சொல்லி கேட்டுக்கிட்டீங்கன்னா நாங்கள் அதை வந்து பூஜையிலையுமே வச்சு தருவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து வாங்கி ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கே எனக்கு அம்பாள் பக்கத்தில் ஒரு 2 நாளாவது வச்சுருந்து அப்புறமா அனுப்புங்க அப்படின்னு கேட்குறவங்கெல்லாம் கூட இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கும் விருப்பம் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம், அந்த மாதிரி பூஜை பண்ணியும் உங்களுக்கு அனுப்புவோம். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.